ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு வைப்ரெஸ்டே. நம்மளோட ஏலகிரியோட வ்ளாகில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் இடம் என்னென்னா ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ் தான். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, கரெக்டாக ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கிற இந்த முருகன் கோயிலில் தான். இந்த முருகன் கோயில் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்கும்போது இது ஒரு சிவன் கோயில்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பெரிய லிங்கத்தை தான் உங்களால் இப்போ பார்க்க முடியும். ஆனால் இந்த லிங்கத்துக்குள்ளே ஒரு முருகர் சிலை இருக்குன்றாங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபால்ஸ் போவோம். இந்த முருகர் கோயில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து முருகர் கோயில்னால் ஒரு கோபுரம் மாதிரியோ அப்படிதான் செட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் வந்து முருகர் வந்து லிங்கத்துக்குள்ளே இருக்காரு. அது பார்க்கவே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோயிலும் வந்து இந்த மாதிரி ஒரு மலை அடிவாரத்தில் ஃபால்ஸ் பக்கத்தில் இருந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. நிறைய இடம் இருக்கும், பட் நான் இன்னும் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண என்னால் வெயிட் பண்ண முடியாது. சட்டின கோயிலை பார்த்துட்டு ஃபால்ஸ்க்கும் போகலாம். ஸ்டே டியூன்ட். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கோயிலை வந்து நான் பார்த்ததே இல்லை. ஒரு சிவன் லிங்கத்துக்கு உள்ளே வந்து முருகரோட சிலை இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம ஜலகம்பாறை ஃபால்ஸ் இருக்குது. இன்றைக்கி சண்டேன்றதுனால கூட்டமும் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் கிட்டே போய் பார்ப்போம். நான் இந்த கோயிலை ஒரு ரவுண்டு சுற்றி காட்டுறேன், அதையும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. பார்த்திங்கன்னா எப்படின்னா நான் இந்த மாதிரி எங்கேயும் பார்த்ததில்லை. ஒரு லிங்கத்துக்குள்ளே பெரிய லிங்கத்துக்குள்ளே ஒரு முருகர் சிலை, இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததில்லை. ப்ளஸ் வந்து இந்த மலையில் ஒரு ஃபால்ஸு, ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸுக்கு கண்டிப்பாக வரணும். இதெல்லாம் கோயிலை கட்டுறதுக்காக அப்போ வாழ்ந்த மக்கள் கொடுத்த உதவித்தொகை போல். பாருங்கள், 151 ரூபா கொடுத்துருக்காங்க, 100 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் 150 ரூபாவும் 100 ரூபாவும் பெரிய விஷயம். அதனால் இதெல்லாம் கல்வெட்டுலேயே பதிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற முருகன் கோயிலோட டாப் வியூ. அங்கேருந்து படிக்கட்டேறி மேலே வந்தால் இங்கே முருகன் கோயில். பக்கத்துலேயே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, பட் இப்படி போக முடியாது. திரும்ப கீழே இறங்கி ஃபால்ஸ்க்கான வழி அந்த சைட் போகிறாங்க. அப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். கோயிலை பார்த்தாச்சு, அடுத்து ஃபால்ஸ்க்கு தான் வாங்க போகலாம். ஜும்பல்லக்கா ஜும்பல்லக்கா ஜும்பல ஜும்பால ஜலகம்பாறை ஜகலம்பாறை வாயிலே நுறையில. ஆனால் இந்த பேர் மாதிரியே வந்து இந்த இடமும் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஒன் ஸ்மால் நோட்டீஸ் என்னென்னா, இந்த ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ் வந்து திருப்பத்தூரில் இருக்குது, ஏலகிரியில் இல்லை. நானே வந்து என்னோடய டைட்டிலில் வந்து ஏலகிரி வாட்டர் ஃபால்ஸ் ஜலகம்பாறை போட்டிருப்பேன். அதை நம்பிட்டு யாரும் ஏலகிரிக்கு போயிடாதீங்க. இது திருப்பத்தூரில் இருக்குது. அட்வென்ச்சர் பார்க்குக்கு ஆயில் மசாஜ் பண்ண மாதிரி இருக்கு. இன்னும் ஒன் டைம் போயிட்டு வரதா? நல்லா இருந்துச்சு. யாரோ ஒரு 10 பேர் சேர்ந்து ஒத்துற மாதிரியே இருக்கா. இன்றைக்கி சண்டே ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால பொங்கல் ஹாலிடேஸு, சண்டே வேறு, கூட்டம் செம்மையாக இருக்குது, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ ப்ரைவேட்டாக என்ஜாய் பண்ணுறீங்க. இதே வந்து ஒரு வீக் டேஸில் வந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைம் தான் வந்து சீசன் டைம் போல், தண்ணி நிறையா வருது.
முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சுற்றுமுக்கோட தான் சுற்றிட்டுருக்கோம். நாங்கள் போகும்போதே போகலாமா வேணாமல் தான் யோசிச்சுட்டு இருந்தோம், ஏன்னா தண்ணி வருமா வராதான்னு தெரில. பட் பரவாயில்ல, தண்ணி கொட்டுது அறி. வரவங்கெல்லாம் வேண்டுதல்ன்ற பேரில் வந்து இங்கே குளிக்கிற ட்ரெஸ்ஸை இங்கேயே கழட்டி போடுறாங்க. அது இந்த இடத்தோட புனிதத்தையே வந்து கெடுக்குது. நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாதீங்க ப்ளீஸ். ஓகே, குளிச்சாச்சு. இப்போது ஜகலாம்பரை ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் டைம் போல், ஸோ தண்ணி வந்து கொட்டிகிட்டே இருக்குது. நல்லா இருந்துச்சு. நேற்று அட்வென்ச்சர் பார்க்கில் என்னென்னலாம் ஆட்டம் போட்டோனோ உடம்பு வலி செம்ம வலி இருந்துச்சு. இந்த ஃபால்ஸ் நின்னதும் அங்கங்கே மசாஜ் பண்ணி விடுற மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இப்போ வந்து இப்போ ஃபெஸ்டிவல் டைமு, பொங்கல் டைமு, சண்டே வேறு. ஸோ வந்து கூட்டம் நிறைய இருந்துச்சு, நிறைய ஃபேமிலி. இங்கே பக்கத்துலேயே வந்து முருகர் கோயிலுக்கு இருக்கிறதுனால ஃபேமிலியாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதை தவிர்த்து நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா வந்து இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப காலியாகவே இருக்கும். சப்போஸ் சீசன் டைமில் பார்த்து, சீசன் டைம் இல்லாத டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தண்ணி அவ்வளோ கொட்டாதுன்றாங்க. ஸோ வந்து நம்ம ஜான்வரி மந்த் இல்லை டிசம்பர் மந்த் வந்தீங்கன்னா ஃபால்ஸ் ஃபால்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வேறு சுற்றி பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த விலாகை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிவிடுங்க.